இப்போ சமீபத்தில் ஐ எம் சாரி ஐயப்பான்னு சொல்லி இசைவாணி அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாட்டும் சர்ச்சைக்குள்ள இருக்கு. ஐ எம் சாரி ஏசப்பா மதமாற்றம் தப்பப்பா. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. அவங்க கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாடலாம் பாடியிருக்காங்க. கொலகாரம் கொலகாரம் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்கிறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி திருடி இருக்கான்னாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய பார்வைகளுக்கும் எங்களுடைய கவனங்களுக்கும் நாங்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம சாதாரணமா கடந்து வந்திருக்கோம். இத்தனை வருடமா நீங்க குரல் கொடுக்காத இந்து மக்கள் கட்சி இந்த வருடம் குரல் கொடுக்குறீங்கன்னா என்ன காரணம்? ஏன்னா எலெக்ஷன் இருக்குது, நீங்க பிஜேபியிடம் சீட் கேட்கலாம், நீங்க பேரம் பேசலாம் அப்படின்ற ஒற்றை நோக்கம் தானே. இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிறது வேணும்ட்டே மாற்று மதத்தினரை வந்து இழிவுபடுத்தணும், அவங்களை கொச்சப்படுத்தணும், அவங்களை நம்ம வந்து தாக்கணும், இதுக்காகவே உருவாக்கப்பட்டதா? ஓ, அப்ப நாங்க வந்து இந்த மாதிரி பாடல்கள் எழுதிட்டு எங்கெங்கெல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நாங்க போயிட்டு ஏதாவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு நடத்துறீங்க? கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். ரெண்டு தரப்புல ஃபைல் பண்ணுங்க சார். அந்த கலவரத்தை உருவாக்குறதே இங்க சில இந்துத்துவ வெறியர்கள். நீங்க சொல்றீங்க, இப்போ வந்து இசைவாணி பேசுனதுனால உங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு இந்து தானே, பார்வையில பெண் அவதாரம் எடுக்கப்பட்டு அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு இறைவன கோயிலுக்குள்ள ஒரு பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லி நீங்க வம்பு பண்றது நியாயமான்னு கேக்குறேன். மாட்டு மதம் சம்பந்தப்பட்டவன் கிடையாது, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க இந்து அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள பேரளவுல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இடமளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா சிந்தில் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லது. இப்போ சமீபத்தில் ஐ எம் சாரி ஐயப்பான்னு சொல்லி இசைவாணி அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாட்டும் சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இதில் என்ன சார் பிரச்சனை? எதுக்காக நீங்கள் அவங்க மேலே கொண்டு போய் கேஸ் பதிவு பண்ணியிருக்கீங்க? ஐ எம் சாரி ஏசப்பா மதமாற்றம் தப்பப்பா. சனாதன பிள்ளைகள் நாங்கள், இந்த நாட்டில் மதமாற்றம் தேவையா? எந்த தேவனும் எனக்கு தேவையில்லை இப்படின்னு நானும் எழுதி பல பாடல்களை பாட முடியும். ஒரு மதத்தினுடைய தெய்வமாக, ஒரு இந்து மதத்தினுடைய புனிதமாக, அதுவும் விரதம் இருந்து மிக 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 ஒரு சாதாரண மனிதன் எப்படி உயர்நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அடங்கிய ஐயப்பன் வழிபாடு, அந்த தெய்வத்தை ஐ எம் சாரி ஐயப்பான்னு சொல்லி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட பேசுகிற மாதிரி பாடுற மாதிரி ஒரு பாட்டை இசைவாணி என்கின்ற, இசைவாணி அல்ல கலைவாணி சரஸ்வதி, இப்படி எங்களுடைய இந்து மத தெய்வத்தினுடைய பெயர் தான் இசைவாணி. ஆனால் இசைவாணி என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஐயப்பன் வழிபாட்டையும் ஐயப்பன் என்கின்ற அந்த ஒரு புனிதத்தையும் கெடுக்கின்ற நோக்கத்தோடு ஒரு பாடலை பாடி எல்லா இடங்களிலும் அது பரவி இந்த கார்த்திகை மாதத்திலே ஐயப்ப வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வேதனையை உள்ளாக்கி இருக்கின்றது. அந்த ஐ எம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் தப்பப்பா, நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஐயப்பனுடைய வழிபாட்டை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்குற? சபரியில் இருக்கக்கூடிய ஐயன் கோயிலுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் போகலை. ஐயப்பன் கோயில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோயில்கள் இந்த நாடு முழுக்க இருக்குது. அதே சபரிமலைக்கு இருக்கக்கூடிய அச்சங்கோயிலிருந்து ஐயப்பனுடைய கோயில்கள் அதே பகுதிகளிலும் இருக்குது. அங்கே எல்லாம் பெண்மணிகளும் போயிட்டுருக்காங்க. அந்த சபரியிலே சென்று வழிபடுவதற்கென்று ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, அவ்வளவுதான். பெண்கள் சபரிமலை இருக்குது, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் இருக்குது, அங்கே பெண்கள் மட்டும்தான் வழிபாடு பண்ணுவாங்க. பெண்கள் வழிபடக்கூடிய அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் ஆண்களுக்கு உரிமை வேண்டும்னு எங்கேயாவது பாட்டு எழுதிட்டுருக்காங்களா? யாராவது போய் கேட்குறாங்களா? அது எங்களுடைய நம்பிக்கை. இந்த இடத்துல கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி போன இசைவாணி, ஏசப்பா ஏசப்பான்னு பெருசாக புகழ்ந்து பாடக்கூடிய இசைவாணி, நீலம் ஃபவுண்டேஷன் நடத்துகின்ற பா ரஞ்சித் இந்து மதத்தையும் இந்த தெய்வ நம்பிக்கைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ரஞ்சித்து கூட சேர்ந்துக்கிட்டு இந்து மத தெய்வத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஐயப்ப வழிபாட்டிலே இந்துக்கள் மிக அற்புதமாக ஆன்மீகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இசைவாணி இந்த பாடலை பாடியிருக்கின்றார். அதுவும் எந்த இடத்துல பாடுறாங்க? மார்கழி மாத இசை நிகழ்ச்சி. மார்கழி மாதம் என்று சொன்னாலே எங்களுடைய இந்து மதத்தினுடைய சிறப்பான மாதம், எங்களுடைய மத வழிபாடுகள் பஜனைகள் கச்சேரிகள்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இல்லை கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்லையும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் வேண்டுமென்று மார்கழி இசை என்று சொல்லி அந்த நேரத்தில் ஐயப்பனுடைய
இந்த ஐயம்சாரி ஐயப்பா என்கின்ற பாடலை பாடி எங்கள் மனதை புண்படுத்த வேண்டும், இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தணுங்கிற உள்நோக்கத்தோடு இசைவாணி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு எதிராக நாங்கள் புகார் கொடுத்துருக்கின்றோம். இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. அவங்க கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாடலாக பாடியிருக்காங்க, அது யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்காங்க, அதுவும் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அவங்க பாடிட்டு இருக்காங்க. இத்தனை வருடமாக நீங்கள் குரல் கொடுக்காத இந்து மக்கள் கட்சி இந்த வருடம் குரல் கொடுக்குறீங்கன்னா என்ன காரணம்? ஏன்னா எலெக்ஷன் நெருங்குது, நீங்கள் பிஜேபி கிட்ட சீட்டு கேட்கலாம், நீங்கள் பேரம் பேசலாம் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கம் தானே? இதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணீங்களா? அதாவது எங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த பாடல்கள் எங்களுடைய பார்வைகளுக்கும் எங்களுடைய அமைப்புகளுக்கும் தெரிய வரும்பொழுது இதற்கான எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்கின்றோம். சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு 5.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு சார். இந்த 5 லட்சம் பார்வையாளையும் 6 லட்சம் கிட்ட போயிருக்கு. இதில் ஒரு பார்வையாளர் கூட இந்து மக்கள் கட்சி உங்கள் கண்ணில் படவே இல்லையா சார்? நியாயமா இல்லையா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கூட ஆகட்டும், திருடன் திருடன் தான், ஓகே, கொலகாரம் கொலகாரம் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்கிறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி திருடி இருக்கான்னாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய பார்வைகளுக்கும் எங்களுடைய கவனங்களுக்கும் நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் சாதாரணமாக கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கு பல விஷயங்கள், பல திரைப்படங்களிலே பல காட்சிகள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆனால் பல வருஷம் கழித்து எங்களுடைய பார்வைக்கு வரும்பொழுது தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய உள் வரிகள் எல்லாம் பார்க்குறோம். இப்போ ஐயம்சார் ஐயப்பான்றதல்ல, அதுக்கு உள்ள எங்கள் வரிகளுக்குள்ளே போய் பார்த்தாக்கா இப்போ தான் நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். கேட்டதுக்கப்புறம் தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுடைய. அதில் என்ன பாட்டு பாடுறேன்னா, தீட்டுப்பட்ட துப்பட்டா சடங்குகளை காரி துப்பட்டான்னு போடுது. நான் என்ன கேட்குறேன், இந்த வரியை வந்து இசைவாணி அவர்கள் பதிவு பண்ணதுனால உங்களுக்கு கோபம் வருது அப்படி தானே? ஆமாம் சார். ரைட்டு, இது இசைவாணி வந்து மாற்று மதத்தை சார்ந்தவங்கன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு சபரிமலைக்குள்ளே கோவிலில் பெண்கள் போகலான்னு. அலோ பண்ணுங்க சார், பெண்கள் போகலாமா போகக்கூடாதா என்பதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு. ஒரு பக்கத்தில் எங்களுடைய நம்பிக்கை என்றது, எங்களுடைய உணர்வுகள் என்பது நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சார். நீதிமன்றம் சொல்லியிருக்குது, நீதிமன்றம் பல விஷயங்களை சொல்லியிருக்கு. நீதிமன்றம் இங்கே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மசூதி, அங்கே இருக்கக்கூடிய சிஎம்டிஏவினுடைய உட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டிருக்கு, அதை இடிக்கணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு சார். நீதிமன்றம் சொல்லியிருக்கு சார். நான் நீங்கள் பாரு, நீதிமன்றம் சொல்லும்போது நானும் நீதிமன்றம் தான் சொல்கிறேன் சார். நீ நீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் கேட்கறது, இந்த கோயிலுக்குள்ள நீதிமன்றம் பெண்கள் போகலான்னு சொல்லி சொன்னதுக்கு நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இதில் என்ன இந்து மக்கள் கட்சிக்கு அரசியல் இருக்கு? நீதிமன்றம் என்பது மக்களுடைய உணர்வுகள், எஸ், மக்களுக்காக, மக்களுடைய வாழ்க்கைக்காக, மக்களுடைய நம்பிக்கைகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மன்றம். எஸ், நீதிமன்றம் மக்களுடைய நம்பிக்கைக்காகவும் மக்களுக்காக அமைக்கப்பட்ட மன்றம். ஆனா இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிறது வேணும்ட்டே மாற்று மதத்தினரை வந்து இழிவுபடுத்தணும், அவங்களை கொச்சப்படுத்தணும், அவங்களை நம்ம வந்து தாக்கணும், இதுக்காகவே உருவாக்கப்பட்டதா இந்து மக்கள் கட்சி? ஓ, அப்ப நாங்க வந்து இந்த மாதிரி பாடல்கள் எழுதிட்டு எங்கெங்கெல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நாங்க போயிட்டு ஏதாவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம் சார். இந்தியாவில் அது மாதிரி நடக்கவே இல்லையா சார்? எத்தனை பாதிரியார்கள் நீங்க தாக்கிருக்கீங்க, எத்தனை இஸ்லாமியர்களை தாக்கிருக்கீங்க, இதெல்லாம் நடக்கவே இல்லையா? அப்படியே பாதிரியார்கள்லாம் நாங்க போய் தாக்குறோம், பாதிரியார்கள்லாம் நாங்க போயிட்டு அவங்களெல்லாம் வந்து சார், என்ன சார் பாதிரியார் வேலை பார்க்கணும் சார். இங்க நீண்ட நெடுங்காலமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஆதாரம் காட்டுறேன், பிபிசியில ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஒவ்வொரு வருடம் ராமநவமி நடக்கும் போதெல்லாம் காஷ்மீர்ல இருந்து நம்ம கர்நாடகா வரைக்கும் கலவரம் நடக்குது. அதுவும் குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க வம்பழியா அங்க போயிட்டு இந்து மத பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து தாக்குறதா குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு வழக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்துக்கள் இந்து ஊர்வலங்கள் நடத்தக்கூடாது அப்படி சொல்ல வரீங்களா? நடத்தக்கூடாது சார். அப்புறம் என்ன சார், இஸ்லாமியர் தாக்குனீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க இதுதான் ஒரு தலைபட்சம், நீங்க ஒரு நெறியாளர். அங்கு நடக்கக்கூடிய ஊர்வலத்திலே கலவரத்திலே ஈடுபட்டு ஊர்வலத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு நடந்த கலவரம், அந்த கலவரத்திலே இந்துக்களும் அங்கு சென்ற பக்தர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க எப்படி பேசுறீங்க தெரியுமா? சரி சார், உங்களுக்கு எப்படி சார் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சார் சொல்றீங்க? கலவரத்தை நீங்க இந்துக்கள் நடத்தலாம் சார், ரெண்டு தரப்புல ஃபைல் பண்றீங்க சார். நீங்க தாராளமா பாருங்க, அங்கு போன பக்தர்கள் மீது அடி, பக்தர்கள் மீது காயம், பக்தர்கள் ரத்த வெள்ளத்தோடு அங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்தர்கள் மீது தாக்கப்பட்டத
அது அந்த கலவரத்தை உருவாக்குறதே இங்க சில இந்துத்துவ வெறியர்கள். நீங்க நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லாத பேச்சு. நீங்க நீங்க சொல்றது ஆதாரம் இல்லாத பேச்சு. எந்த தீர்ப்பாவது எந்த தீர்ப்பாவது இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் திட்டமிட்டு நடத்துனாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம். காந்தியினுடைய கொலையிலே குற்றம் சுமத்தப்பட்டார்கள். பிறகு காந்தியினுடைய கொலைக்கும் எங்களுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, எமர்ஜென்சி பீரியட்ல எல்லா அமைப்புகளையுமே தடை செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பாபர் மசூதி இஷ்யூ அப்ப பண்ணாங்க. ஆனால் பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு இன்னைக்கு முடிஞ்சு ராமர் கோயில் கட்டியாச்சு. நீங்க உடனே ஆர்எஸ்எஸ் மீது என்ன தடை பண்ணிட்டாங்க? அதுதான் நான் மீனு சரி ஓகே. இப்போ வந்து இசைவாணி பேசுனதுனால உங்களுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. நான் ஒரு ஹிந்து தானே, பார்வையில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இசைவாணி இப்படி பாடினதுனால எனக்கு கோபம் வரும் சார். வந்துருச்சு சார், வந்துருச்சு சார். இப்ப நான் வந்து ஹிந்து தானே சார். ஆமா, என் பேர் பரத், நான் ஹிந்து. ஹிந்து தான். சரி சார். இப்ப நம்மளுடைய புராணங்கள் நம்மளுடைய வரலாறு எடுப்போம், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. சரி சார். இங்க எப்படி கம்பராமாயணம் இருக்கோ இங்க எப்படி துளசி ராமாயணம் இருக்கோ அதே மாதிரி கீர்த்திவாச ராமாயணம் ராமாயணம் இருக்கு. நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அந்த கீர்த்திவாச ராமாயணத்துல பகிரதன் சொல்லி ஒருத்தர் மன்னர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் தான் கங்கை நதியை இங்க கொண்டு வந்தார். இப்போ அவருடைய ஆர்ஜன் நம்ம எடுத்தோம்னா இங்க லெஸ்பியன் மூலமா அவர் பிறந்தாருன்னு அந்த கீர்த்திவாச ராமாயணத்துல பதிவு பண்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது இருக்குதானே சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஐயப்பனுடைய வழிபாடா இருக்கட்டும், ஐயப்பனுடைய வரலாறாக இருக்கட்டும், நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்கால மனித வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சரியா இருக்காது. சரி சார், இதே கேள்வியை நான் இதே கேள்வியை நானும் கேட்டு ஜனநாயகம் இருக்குல்ல சார், யாருனாலும் எப்படி கேட்கலாம்ல. அப்பனா இசைவாணிக்கு கேட்கறதுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களே, அப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். அதாவது இந்து மதத்தினுடைய அவதாரங்கள், இந்து மதத்தினுடைய அவதாரங்கள், இன்னைக்கு ஐயப்பனுடைய பிறப்பு என்பது எங்களுடைய சிவபெருமானும் எம்பெருமான் பெருமானும் சேர்ந்து பிறக்கப்பட்ட எங்கள் ஐயப்பன் என்று சொன்னால் நீங்கள் அதை தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்களுடைய இறைவனுடைய அவதாரம் என்பது பெண் அவதாரமாக அந்த நேரத்திலே உருவாகி அதன் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட ஐயப்பன் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. சொல்றீங்க பெண் அவதாரமா உருவெடுத்து? ஆமா சார், அர்த்தநாரீஸ்வரராக, அதுதான் சிவசக்தியாக. ஆனா அந்த பெண் அவதாரம் எடுக்கப்பட்டு அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு இறைவன கோயிலுக்குள்ள ஒரு பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வம்பு பண்றது நியாயமா சார்? பெண்கள் போகிறது எல்லா ஐயப்பன் கோயிலையும் போறாங்க. சபரியில் இருக்க சார், அது ஏன் போகக்கூடாதுன்னா அங்க இருக்கக்கூடிய தாத்பரியம், அங்க இருக்கக்கூடிய சம்பிரதாயம், அங்க இருக்கக்கூடிய சடங்குகள். நீதிமன்றம் விசாரிக்காம நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு சார். நீதிமன்றம் என்பது பல, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, கீழ் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, மேல் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. இவைகள் நான் என்ன சொல்றேன்னா சார், இது அத்தனை தீர்ப்புமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தானே. அப்ப உயர் நீதிமன்றத்திலே சொன்ன தீர்ப்பு என்பது அது நீதியா நீதி இல்லையா, தீர்ப்பா தீர்ப்பு இல்லையா? அப்ப இல்ல சார், தீர்ப்பு அப்புறம் அப்ப உச்ச நீதிமன்றத்திலே அதற்கு முரணாக ஒரு தீர்ப்பு வரும் பொழுது அப்ப உயர் நீதி சார் நான் சார் நீங்க வரல என்ன சார், நீங்க எவ்வளவு தீர்ப்புகளிலே தீர்ப்புகளை பத்தி பேச மாட்டீங்களா? நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது உண்மையிலே சொல்ல போனா இந்து நம்பிக்கைகளுக்கு, இந்து மதத்தினுடைய வழிபாட்டுக்கு எதிரானதாக நாங்கள் பார்க்கின்றோம். இதுல என்ன சார் எதிர? ஆமா சார், என்ன சார் எதிர்? என்ன சார் பின்ன சார், நீங்க வந்து மக்கள் மன்றத்துக்காக உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் இப்ப மக்களுக்கே எதிரா இருக்கா? எப்படி எப்படி எதிரா இருக்கு? சில தீர்ப்புகள் எங்களுக்கு எதிரா இருக்கு, உங்களுக்கு சாதகமா? ஆமாங்க சார், எங்கள் உணர்வுகளை. இசைவாணி இந்த பாடலை நீண்ட நாட்களா பாடிட்டு இருக்காங்க சார், இத்தனை நாள் உங்க கண்ணுக்கு பாடல, இப்ப தெரிஞ்சிருக்குன்னா எலெக்ஷன் வரப்போது இந்த நேரம் எலெக்ஷன் நேரம் பிஜேபி இந்துத்துவ அமைப்புகள் எப்படி கலவரத்தை ஏற்படுத்தலாம்? கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்க பண்றோமா? பண்றீங்க நீங்க இசைவாணி கிட்ட சொல்லி இது மாதிரி மாற்று மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறது தவறுனு சொல்றது தான் ஒரு ஊடகத்தினுடைய நியாயமாக இருக்கணும். நீங்க நாங்க சொல்றது சட்டப்படி தான் சார் போறோம். மாற்று மதம் சம்பந்தப்பட்டவன் கிடையாது, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்ப உங்களுக்கு உணர்வு இல்லைன்னா நீங்க
இந்து அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள பேரளவில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன சார் பின்ன நீங்க இசைவாணி கேட்டுக்கணுமா சார், சாதகமா வரணுமா சார் நீதிமன்ற தீர்ப்பு? சார் எனக்கு சாதகமா வரணும் சார், நீதிமன்ற தீர்ப்புல இருந்து எல்லாமே இந்து மக்கள் கட்சி சடங்கு உடைக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தை சொல்லிருக்காங்களா? அந்த பாட்டுல பாடிருக்காங்களே சார், அந்த பாட்டுல பாடிருக்காங்க சார். நீதிமன்ற தீர்ப்பு சார், நீ நீதிமன்ற தீர்ப்புல சடங்குகளை சபரிமலை கோயில் சடங்குகளை துப்பட்டா சார், நான் கேக்குறேன் சார், சடங்குகளை துப்பட்டான்னு அந்த பொண்ணு பாடிருக்கு சார். நீதிமன்ற தீர்ப்பு என்ன சடங்குல துப்ப சொல்லிருக்கா சார்? நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பெண் பேசுனது தப்பு தான், அந்த பெண் தவறா பேசுறாங்க. தீர்ப்பு என்பது உண்மையிலே சொல்ல போனாக்க இன்னும் அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்க நிலைப்பாடு. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்பது நிலைப்பாடுக்கு வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பெண்கள் சார், இப்ப பெண்கள் உள்ள போகலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க உரிமை குரலை எழுப்புங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதை பத்தி நான் ஒண்ணு தப்பு சொல்லல, அதுக்காக ஐ ஆம் சாரி ஐயப்பா. உள்ள போனா தப்பப்பா, நீ என்ன நீ எங்க ஐயப்பனை பார்த்து என்னமோ கேள்வி கேட்கிற மாதிரி, எங்க ஐயப்பனை பார்த்து என்னமோ சாதாரணமா விவாதம் பண்ற மாதிரி இருக்க. ஜெருசலத்துல அங்க போப்பாண்டவரா ஒரு பெண்ணை நியமிக்கணும்ப்பா ஏசப்பா அப்படின்னு பாட்டு பாட மாட்டாங்க. இருக்கக்கூடிய எந்த கோவில் கருவறைக்குள்ள போக முடியாது நான் சொல்றேன். சார் முடியாது சார், என்னால கருவறைக்குள்ள போக முடியாது சார். ஏன் சார் போக முடியாது? நீங்களே சொல்ல. ஆமா சார், கரெக்ட் சார். ஏன்னா இப்ப மேல்மலைன்னு ஒரு கோயில்ல எந்த ஐயரும் போக முடியாது சார். கரெக்ட் சார், நீங்க உயர் ஜாதின்னு சொல்றீங்கல்ல, அந்த ஐரால மேல்மலையனூர் கோயிலுக்குள்ள போக முடியல சார். உண்மை, இங்க இருக்கக்கூடிய பல கோயில்கள்ல எந்த பிராமினாலும் போக முடியாத கோயில்கள் 1000 கோயில் இருக்கு. அப்ப அப்ப பிராமணர்கள் மட்டும் தலையில் தூக்கி வைத்து ஒண்ணுமே கிடையாது. அதுக்குள்ள நீங்க போய் புரட்சி பண்ணி காட்டுங்க. நம்ம சார், இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளின்படி அந்தந்த கோயில் அந்தந்த பாரம்பரியப்படி நடக்குது. இன்னைக்கு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படும் கோயில் கருவறைக்குள் இருக்கின்றார்கள். அந்த கருவறைக்குள் நீங்கள் சொல்லுகின்ற சொல்லுகின்ற பொது கோயில், தனி கோயில், பெரு தெய்வம், சிறு தெய்வம், இதெல்லாம் நீங்க கட்டுக்கட்டுறீங்க பாருங்க. இந்த தீக்காக்காரங்களும் கம்யூனிஸ்டாரங்களும் சார், கோயில் கோயில் தான். தெய்வம் வேற, பெருந்தெய்வங்கள் வேற. பெருந்தெய்வம் மேல்மலையனூர் பெருந்தெய்வமா சிறு தெய்வமா சார்? நான் குலதெய்வத்தை பத்தி சார் நான் கேக்குறது, நீ பதில் சொல்லுங்க சார். சொல்றேன் சார், மேல்மலையனூர் என்பது மறுபடியும் கோடி கோடி பெருந்தெய்வத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இதே சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஒரு பெண் வந்து அவங்க அந்த கருவறை இல்ல அது படிக்கட்டு மேல ஏறாங்க, அதுக்கே வந்து தீட்டாயிருச்சுன்னு அந்த இடத்த அப்படியே தண்ணி ஊத்தி கழுவுறாங்க. என்னமோ அந்த பெண்கள் வந்ததுனாலே அந்த இடம் புனிதம் கெட்டு போனது மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இதெல்லாம் தவறாவே தெரியல உங்களுக்கு. பெண்கள் வந்து தாய் தான், இதுல எது தவறு இருக்கா? இல்ல. அப்புறம் இப்ப மட்டும் கருவறைக்குள்ள ஒரு பெண் போனா மட்டும் தீட்டுன்னு சொல்றீங்கன்னா எப்படி நியாயமாகும்? இந்த வாதம் எப்படி சரியாகும் சொல்லுங்க சார். தீட்டு கருவறைக்குள் செல்வது, கருவறை என்பது ஒரு வைப்ரேஷன் நிறைந்த இடம். ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு ஆலயத்தின் மூலமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஐசியுக்குள்ளே போகக்கூடாதுன்றாங்க. ஐசியுக்குள்ளே ஏன் போகக்கூடாது? தீட்டா சார், நீங்க உங்களை மாதிரியான ஆட்கள் உங்களை மாதிரி சார். ஆமாங்க சார். ஏன்னா இல்ல சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இதுதான் நீங்க ஒரு விஷயத்த முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருவறைக்குள்ளிருந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகி நம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம். ஐசியு என்பதும் கூட அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ உதவியின் மூலமாக அந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு இடம். இது மாதிரி தான் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குவதற்காக அந்த கருவறைக்குள் பூஜை செய்யக்கூடியவர், பூஜை செய்யக்கூடிய அவர்னுடைய விரதங்கள், அவர்னுடைய உணவு கட்டுப்பாடிலிருந்து அவர் அந்த ஆலயத்திற்குள் சென்று கருவறைக்குள் சென்று அங்கு மந்திரங்களை ஓதி அந்த மந்திரத்தை ஓதுவதன் மூலமாக வைப்ரேஷன் இந்த கோயில் முழுக்க இருக்கணும். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நீங்க போப்பாண்டவரா பெண்ணை நியமிக்கணும் அப்பா சொன்னீங்களப்பா.
சொல்ல மாட்டீங்களா? சரி, கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி சிலுவைகளை தொங்க விட்டுக்கிட்டு அயாம் சாரி ஐயப்பான்னு சொல்லி இந்து மதத்தோட நம்பிக்கை பத்தி பாடலாம். நீங்க சொல்ல வரீங்க நம்பிக்கைக்கு போயிட்டு கிறிஸ்தவத்தை பத்தி பாடுங்க. அப்ப நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்து மத நம்பிக்கை ஏன் சார் பாடுறீங்க? சார், அவங்க அவங்க யார் சார்? அவங்க யார் சார்? இங்க கிறிஸ்தவ மதம்ங்கிறது இங்க ஒண்ணு ஆரிஜின் கிடையாது. இங்க தமிழ்நாட்டோட ஆரிஜின் கிறிஸ்தவம் கிடையவே கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல. சரிங்க சார், அப்ப ஆரிஜின் இல்லையா சார்? ஆரிஜின் தமிழகம் கிடையாது சார். அப்ப சர்டிபிகேட்லாம் மாத்திடலாமா சார்? இங்க அப்ப சர்டிபிகேட்லாம் வேணாம்ல சார். என்ன பண்ணுங்க, இந்து மதத்துல தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு நீங்க முன் வைக்கக்கூடிய விஷயங்களுக்காக இங்க வேற வழி எல்லாம் போறாங்க. என்ன சார் தொட்டா தீட்டு, என்ன சார் பார்த்தா தீட்டு? பெண்களுடைய அதாவது சபரிமலையினுடைய புனிதமாக இருக்கட்டும், அல்லது பெண்கள் அந்த மாதிரி காலகட்டங்களிலே மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் காலகட்டங்களிலே அவர்கள் மிக உடல் ரீதியாக பலம் இழந்து இருப்பார்கள். அவர்களை வந்து ஓய்வெடுக்கக்கூடிய வைக்கக்கூடிய நேரம் அவ்வளவுதான். இதை நீங்க தீட்டு தேர்தலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அப்ப நாங்க எப்ப எடுக்கலான்றீங்க? நாங்க ஆரம்பிச்சோம் இப்பதான், எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு டிஎம்கே, அதனால உடனே நாங்க எடுத்தா டிஎம்கேக்கு எதிராக பேசுறீங்க? இது வடிவேல் காமெடி சொல்ற மாதிரி, வடிவேல் கோடேஸ்வரல காமெடி சொல்ற மாதிரி, கல்யாணம் ஆனவனே அடிச்சா புது பொண்டாட்டி அடிக்கிறேன், அப்புறமா மாசமா இருக்கும் போது அடிச்சா மாசமா இருக்க பொண்ணு அடிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து குழந்தை பத்தின பச்சை உடம்பு காரி அடிக்கிறேன். அந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே, திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அதை பத்தி பேசலாமா? 1 வருஷம் இப்பதானே 1 வருஷம் அனிமூன் பீரியட் முடிஞ்சிருக்குவீங்க. அப்புறம் 2 வருஷம் ஆன உடனே, இல்ல இப்பதான் நாங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்வீங்க. 3 வருஷம் ஆன உடனே இது தேர்தல் வந்து போச்சு, 2026 வரப்போகுதுன்னு. அப்புறம் நாங்க எப்பதான் சார் விமர்சனங்கள் பண்றது? எங்க விமர்சனம் பண்ணக்கூடாதா? நீங்க எப்ப விமர்சனம் பண்ணிக்க தெரியுமா? திமுக ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான இந்துத்துவ பிரச்சாரங்களை முன் வைக்கிறதா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை முன் வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்றீங்க. அப்படியா சார்? சரி, நான் சொல்லுங்களா, பிஜேபியை இந்துத்துவாவை தமிழ்நாடு கொண்டு வந்தாரு கந்தசஸ்திமுக தானே? ஐயோ அப்படியா சார்? ஆமா சார், எங்க கைய பிடிச்சிட்டு இருந்தாங்க சார், குழந்தையா இருந்தாங்க, அவங்களோட கூட்டணி வச்சுதானே நீங்க வந்தீங்க, அவங்க இல்லைன்னா வந்துக்க மாட்டீங்கல்ல. 1996 இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏகள் சுயேட்சையா தனியா நின்று இதே தமிழ்நாட்டுல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம், எங்களை திமுக கொண்டு வரோம் சார். நான் மீண்டும் கேக்குறேன், இதே இந்து மத வழிபாடுல எத்தனையோ வழிபாடுகள், எவ்வளோ முரணான விஷயங்கள் இருக்கு, அதையே நீங்க தட்டி கேட்க மாட்றீங்க. இதுல இருக்கக்கூடிய ஜாதி தீண்டாமை தட்டி கேட்க மாட்றீங்க, இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தை தட்டி கேட்க மாட்றீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஏதுவான ஒரு அரசியல், ஒரு மாற்று மதம் சம்பந்தப்பட்ட இசைவாணி போன்ற நபர்கள் இது மாதிரி பாடுறாங்க, அது தப்பு தானா? இல்லைன்னு சொல்ல, தப்பு தான். ஆனா அதை நீங்க அரசியல் படுத்துன்ற பேர்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணி இங்க டைரக்டா போப்புக்கு போறதும், இங்க இருந்து நீங்க இயேசுநாதருக்கு போறதும், இது சரியா? அவங்க தப்பு பண்றாங்க, அவங்களுக்கு அறிவு இல்லை, இப்ப நீங்க தப்பு பண்றீங்க, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது நாம் என்ன சொல்கிறோன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுனால நாங்கள் இதை எதிர்க்கணுன்றது தவறான வாதம். நாங்கள் எங்களுடைய இந்து மக்கள் கட்சி தொடங்கி 30 ஆண்டு காலமாக இந்துக்களுக்கு எதிராக எந்தெந்த திரைப்படங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எது நடந்தாலும் நாங்கள் எதிர்ப்போங்க. எங்களுடைய உரிமைகளும் எங்களுடைய நம்பிக்கைகளையும் யார் கொச்சைப்படுத்தினாலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீங்கள் மட்டும் அந்த விதத்தில் சொல்கிற மாதிரியான படத்தை எடுத்து நீங்கள் ப்ரோமோட் பண்ணலாம், அதெல்லாம் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற ஆவணப்படம், ஆவணப்படம் அதெல்லாம் நீங்க ப்ரோமோட் பண்ணலாம், அதெல்லாம் நியாயமான படம். ஏன்னா அமரன் படத்துல இல்ல, நீங்க வந்து இந்த விஷயத்தை நான் வந்துட்டு வரேன், அமரன் படத்துல வந்து ராணுவ வீரர் முகுந்தனுடைய வரலாற்றை எடுத்தோம்னா அங்க இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்புகளை அமரன் படத்துக்கு எதிராக சொல்லுவாங்க. அப்போ அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் சார்? கிறிஸ்தவர்களா? அங்கே குண்டு வைத்து அங்கே இருக்க ராணுவ வீரர்களை கல்லால் அடித்தவர்கள்லாம் யார் சார்? எந்த மதத்தை சார்ந்தவர் சார்? அப்போ அந்த அமரன் படம் எடுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளாக, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக, இங்கே பெண்கள் எல்லாரும் ராணுவ வீரர்களுக்கு எதிராக அம்மனமாக நின்று நம்மளுடைய இந்தியாவுடைய பேரை
பேரை கொச்சப்படுத்துனீங்களே, இதெல்லாம் எந்த கணக்குல சேர்ப்பீங்க? ஓ, இப்ப நீங்க வந்து இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மணிப்பூருக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, இப்ப வந்து மணிப்பூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வா இருக்கட்டும், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இதுவா இருக்கட்டும், ராணுவ வீரர்கள் மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லுவீங்க சார். பகடக்காய வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மணிப்பூர் முழுக்க கஞ்சா, காஷ்மீர் முழுக்க நடந்து கொண்டிருப்பது எல்லாம் என்ன கொடூரம் தெரியுங்களாங்க? காஷ்மீர் முழுக்க நடந்தது பாகிஸ்தானுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டது. மணிப்பூர் நடக்குது கஞ்சா பிரச்சனை. ஆமாம், பின்ன என்ன நடந்துட்டு இருக்கு மணிப்பூர்ல சார்? உண்மை உண்மை அங்க இருக்க டிசி தெளிவாக அங்க சொன்னாங்க, விளக்கம் தெளிவாக கொடுத்தாங்க. அங்க நடந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய மைத்தி இனமும் அந்த இன்னொரு இனமும் குக்கி இனமும் சேர்ந்து அங்கு வந்து எல்லா இடங்களிலும் அவர்கள் நிலத்தை அவர்களுக்கு உரிமை கொண்டாடலாம் என்ற இடஒதுக்கீடு வந்ததன் காரணமாக இவர்கள் கஞ்சா வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இவர்களும் உரிமையை கேட்டு விடுவார்களோ என்கின்ற எதிர்ப்பின் காரணமாக உருவான பிரச்சனை தான். இந்துத்துவவாதிகள் எல்லாரும் ஒரு இனத்தினுடைய விடுதலை, ஒரு இனத்தினுடைய பிரச்சனைய இவ்வளவு கேவலமா மட்டம் தட்டி பேசுறீங்க. அப்ப வந்து இலங்கையில ஒரு போராட்டம் நடக்கு, தமிழர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா அது தீவிரவாதம் சொல்ல வேண்டியது. காஷ்மீர்ல சில விஷயங்களுக்காக சில கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னா அதை வந்து பயங்கரவாதம் சொல்ல வேண்டியது. இங்க இந்த மாதிரி விஷயத்த கஞ்சா பிரச்சனை சொல்லி கோட் பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு சூழல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கேவலம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வரலாற்றை தெரிஞ்சீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. காஷ்மீர் என்பது காஷ்மீருக்கு என்று ஒரு மொழி உண்டு, காஷ்மீருக்கு என்று ஒரு ஆடை அலங்கார அந்த மாநிலத்தினுடைய இனம் அது. ஆனால் அந்த இனத்தை அழித்தது யார் என்று சொன்னால் அங்கு குடியேறிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள். அப்ப நீங்க இன ரீதியாக காஷ்மீருக்கு என்று சார் நீங்க தெளிவுபடுத்த விடுங்க, தெளிவுபடுத்த விடுங்க. நீங்க எது வேணா சொல்லிட்டு போங்க, ஆனால் அங்கு காஷ்மீரிலே காஷ்மீரி என்கின்ற இனத்தை சார்ந்த அந்த பூர்வீக குடிகளான பண்டிட்டுகளை அடித்து விரட்டிய பயங்கரவாதிகள் யார்? யார் சார்? யார் சார் அது? யார் சார்? அப்ப காஷ்மீரி மொழி அங்க அழிந்து போதுன்னா அதுக்கு யார் சார் காரணம்? அப்படியே இந்து மக்கள் கட்சி ஒரு மதத்துக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணிக்கிறீங்க, கலவரத்தை ஏற்படுத்துறீங்க. அப்ப அப்ப ஒரு மதத்தின் அடிப்படையில் பயங்கரவாதத்தை செய்யக்கூடிய ஒசாமா பின்லேடன் என்பவர் எதற்காக எதற்காக அவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தினார்? சரி, ஓகே, சொல்லுங்க சார். இதே இந்தியாவில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நீங்க சொல்றீங்கல்ல, இதே இந்தியாவில் ஹிந்து பயங்கரவாதிகள் இருக்காங்க, அவங்க இஸ்லாமிய மக்களை ஒடுக்குறாங்க, தாக்குறாங்க, அவங்களை கொண்டொழிக்கிறாங்க, சொல்லுங்க சம்பவம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க சார். ஹிந்து பயங்கரவாதிகள் தான் இந்தியா இந்தியா வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உலகம் முழுக்க சார், உலகம் முழுக்க இந்துக்கள் இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பயங்கரவாத இந்து குழுக்கள், இந்து பயங்கரவாத அமைப்புகள், இந்து என்ற பெயரிலே உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள்னு சொல்லி நான் பேப்பர் தரேன் சார், எழுதிட்டாங்க சார். மேற்பட்ட இந்து இயக்க தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இந்து, ஆனா படுகொலையிலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவனும் இந்து. இந்து பயங்கரவாதி பயங்கரவாதி இருக்கீங்க, இங்க இந்து பயங்கரவாதி கிடையாது சார். இந்துக்களுடைய உணர்வுக்காக போராடக்கூடிய போராளிகள் இருக்கான். எதிராக எங்களை தாக்க வருவாங்க. நாங்க இப்ப பேசுறாரு யாக்குப்பு, யாக்குப்பு என்ன சார் பேசுறாரு சார்? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க சார். யாக்குப்பு என்ன சார் சொல்றாரு இப்ப சார்? முந்தா நாள் என்ன சார் சொன்னாரு? எச் ராஜா அவர்களினுடைய பாதுகாப்பை விலக்கி கொள்ளுங்கள், அவர் பேசிய பேச்சு கடைசியாக இருக்கும்னு இன்னைக்கு ஒரு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொது செயலாளர் பொது மேடையில பேசுகின்றார். அவரை சுத்தி இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, இன்னொரு எம்எல்ஏ எல்லாம் கை தட்டி சிரிக்கிறாங்களே, இது என்ன சார் அர்த்தம்? நம்ம கண்டிக்கிறோம். அது என்ன சார் அர்த்தம்? அதே பிரச்சனை நீங்க உருவாக்கி, அது என்ன சார் அர்த்தம்? என்ன உருவாக்கி தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் வாழவே கூடாதா? நீங்களும் அதே தான முன்னிறுத்துறீங்க, என்ன வாழவே கூடாதா? அனுப்பிரலாம் சார். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அப்துல் கலாமை இஸ்லாமியரை இந்த நாட்டினுடைய ஒரு முறை அல்ல இரண்டு முறை, ஒரு முறை அவரை ஜனாதிபதியாக்கி இன்னொரு முறையும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தது பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்துவ இயக்கங்கள். அப்ப கூட அவரை வந்து என்ன தெரியுங்களா பேசுனாங்க, இந்த திமுகவை சார்ந்த ஆதரவாளர்கள்லாம், அவர் என்ன பெரிய விண்வெளியினுடைய விஞ்ஞானியா, அவர் ஏதோ மோட்டார் சைக்கிள் விஞ்ஞானி, அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க.
ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட இன்றைக்கி வேலூர் இப்ராஹிம் இருக்கார், எங்களோடு பயணித்துட்ருக்காரு. அவர் இஸ்லாமியர் தானே, அவருடைய வழிபாட்டுக்கோ அவருடைய நம்பிக்கைகளுக்கோ நாங்கள் என்றைக்கும் தடையாக இருந்ததில்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதே பொய். இஸ்லாம் இந்த நாட்டிலே வளர்ந்து இந்துக்கள் இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய இஸ்லாமிய வெறியர்களை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் தான் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறோம், ஏன் சார் எதிர்க்கிறோம்? கிடையவே கிடையாது சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதல் தலைவர் யார் சார்? ஜான் சார், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் சார். இந்த தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக இருந்தவர். ஏதோ நீங்கள் வந்து பாஜக இந்து இயக்கங்கள்லாம் வந்து வெறியோடு முஸ்லீம் கிறிஸ்தவர்களை அடித்து துரத்த அப்படியெல்லாம் கிடையாது. இந்த தமிழகத்திலே, அருமையான இந்த இந்திய தேசத்திலே, பாரத தேசத்திலே முகலாயர்களுக்காக நாங்கள் அடி வாங்கினது போதும். கிறிஸ்தவ மதமாற்றத்தின் மூலமாக கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வந்து இந்துக்களை நசுக்கியது போதும். இந்த பூர்வக்குடி மக்கள், இந்த பூர்வக்குடி இனத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய உரிமைகளை இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் அடிமையாகிவிடக்கூடாது. முகல்ஸ்தான் என்று உருவாக்குறாங்க சார். மட்டுமே நாங்கள் அடிமையாக இருக்கணும், இவன் சூத்திரன் சொல்லி இவனை மட்டும் திட்டமிட்டு இவனை ஒடுக்கணும், இவ்வளவுதானே? சூத்திரன் என்று ஒருவேளை இஸ்லாமியர்களோ சார் சூத்திரன் தமிழ்நாட்டில் இல்லனா இந்தியாவில் இல்லனா சூத்திரன் என்று சொல்லி யார சார் ஒதுக்குனாங்க? யார் சார் அந்த ஒதுக்கல் காரணமா தான் உங்களாலே கருவறைக்குள்ள போக முடியாதுன்ற அவங்களோட பார்வையில நீங்களும் சூத்திரன் தான் சொல்றேன். நான்கு வேதங்களை வகுத்து கொடுத்த எங்களுடைய, அதாவது நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இந்து மதத்திலே பிராமண கடவுள் என்று கடவுள் இல்லை. வகுத்து கொடுத்த வால்மீகி பிராமணர் இல்லை. எங்களுடைய புராணங்களை எங்களுக்கு கொடுத்த வால்மீகி பிராமணர் இல்லை, மீனவ பெண்ணினுடைய மகன். கண்டிப்பா. அப்ப இந்த மீனவ பெண்ணினுடைய மகன் வகுத்து கொடுத்த எங்களுடைய வேதங்களை நீங்கள் பிராமணர்கள் மீது பிராமண ஆதிக்கம் என்று சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பிராமண சமூகத்தையே என்ன பண்ணணும்னா அடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏனென்றால் பிராமண சமுதாயம் என்பது நீங்கள் அவனை அடித்து வெட்டி எல்லா இடங்களிலும் வீசினாலும் அவன் இறை சேவையிலே, இறைவனை வழிபடுவதிலே, இறைவனுக்காக தொழுவதிலோ அல்லது கோயில்களிலே பூஜை செய்வதிலோ அவன் என்ன பண்ணுவான்? முழுமையாக இருப்பான். எனவே அதை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் உங்களுக்கு. மறுபடியும் உங்களுக்கு கேட்கறேன், நீங்களே சொன்னீங்க இங்க இருக்கக்கூடிய எந்த கடவுளும் பிராமண கடவுள் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா கடவுளும் எல்லா மக்களுக்கான. ஆனா அந்த இன்னைக்கு ராமரே இருக்காரு, ராமர் சத்திரியர் தான். அந்த சத்திரியருடைய கருவறைக்குள்ளேயும் கோவிலுக்குள்ளேயும் அவர் பாதத்தை தொடர்றதுக்கு என்னால போக முடியாது, உங்களால போக முடியாது. ஏன் தடுப்பது யாரு? தடுப்பது யாரு? இல்ல சார், தடுப்பது யாரு சார்? தடுப்பது யாரு சார்? பிராமணர்கள் எல்லோரும் எல்லா கோயில்களுக்கும் போய்விட முடியுமா? போயிட முடியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ராமர் சத்திரியர்னா சத்திரியரோட கடவுள், நானும் சத்திரியர், நீங்களும் சத்திரியர்னா என்னால ஏன் அவரை போய் வணங்க முடியல? சிம்பிள் சார், திரௌபதி அம்மன் கோயில் வழிபாட்டிலே எந்த பிராமணர்களும் போக முடியாது. போக முடியாது. அப்ப பிராமணர்களை ஒதுக்குறீங்களா? ஆதிக்கம் ஆதிக்கம் பாத்தீங்களா? இது எங்களுடைய பாராம்பரியம். இது ஒவ்வொரு கோயிலினுடைய ஒவ்வொரு சம்பிரதாயம் என்பது அந்தந்த கோயிலே பூஜை செய்யக்கூடியவர்கள் பரம்பரை பரம்பரையாக இருப்பாங்க. இப்போ இந்த கோயிலினுடைய பூஜைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பரம்பரை பரம்பரையாக அந்த கருவறைக்குள் பூஜை செய்யக்கூடிய அந்த உரிமைகளில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இதை தீண்டாமை, நீ கீழ் ஜாதி, நீ உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
ஆனால் ஆனால் பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு தடுத்து சொல்லப்பட்ட அத்தனை கோவிலுடைய உரிமையாளர்களும் நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க இந்த சமுதாயம் சொல்லி சொல்லட்டுமா, நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதாரம் கேஸ், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லக்கூடிய பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள் கருவறைக்குள் இருக்கக்கூடிய கோயில்களிலே பிராமணர் செல்ல முடியாது சார். அதுதான் சார் சொல்றேன். அதுக்கு பேர் என்ன சார்? ஏன் சார் பிராமணர் செல்ல முடியாது? அதுக்கு பேர் என்ன சார்? ஏன் சார் செல்ல முடியாது என்றால் அவங்க இருக்கா நீங்க பண்றீங்க, அதே தான் நீங்க என்ன பண்றீங்க சார்? ஒரு சத்திரியர், ஒரு ராமர் என்ற ஒரு சத்திரியர் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள என்ன உள்ள போக மாட்டீங்க? நீங்க 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 இவ்வளவு சொன்னா இல்ல, நீங்க இவ்வளவு சொன்னாலும் நான் கேட்ட ஒரு கேள்வி என்ன சார், பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இந்த தமிழகத்திலே தங்கத்தை உருக்குனார் தெரியுங்களா? தூத்துக்குடி மாவட்டங்களில் தங்கத்தை உருக்கி நம்ம சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய திட்டம் கொண்டு வந்தார்ல, அந்த திட்டத்தினுடைய கோயில், முதல் கோயில் எந்த கோயிலில் அந்த திட்டம் தொடங்கினார்களோ அந்த கோயில் கருவறையிலே இருக்கக்கூடியவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் கருவறையில் இருக்காங்க. நான் உன்னு கேட்குறேன், நீங்க அதான் வந்துட்டு இந்து மதத்தில் வந்து அதெல்லாம் இல்லைன்றீங்க. நான் உன்னு கேட்குறேன், எந்த முருகருடைய கருவறைக்குள்ள எந்த பட்டியல் மக்கள் உள்ள போயிருக்காங்க, எந்த சிவபெருமானுடைய கருவறைக்குள்ள எந்த பட்டியல் மக்கள் உள்ள போயிருக்காங்க, எந்த ராமருடைய கருவறைக்குள்ள எந்த பட்டியல் மக்கள் உள்ள போயிருக்காங்க? இன்ஃபேக்ட் இங்க ரெண்டு, ஒரு கடவுளுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய தொடர்புக்கு இடையில ஒரு ஒரு வேலை பார்க்கறது பிராமணர்கள் தான், இல்ல நீங்க சொல்ல முடியாது. நாளைக்கு உங்களையும் தடுப்பாங்கன்றேன், உங்களாலே போக முடியாதுன்னு சொல்றேன் சார். சிம்பிள் சார், நீங்க புரட்சி, நீங்க அப்படி பார்த்தா நீங்க உள்ள போய் காமிச்சிட்டு புரட்சி பண்ணுங்க சார், நான் ஒத்துக்கிறேன். இது பியூர் ஆன்மீகத்திற்கான இடம், அங்கு அமைதிக்கான இடம் அப்படிதானே சார்? ஆதிக்கம் அல்ல சார், நீங்க தியாகம். எது சார் தியாகம்? தன்னுடைய தன்னுடைய குடும்பம் குடும்பமாக அந்த ஆலயத்திற்குள்ளே ஆலயம், நீங்க எத்தனை பிராமணர்ல பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த உண்டியல் பெருசா இருக்கிற கோயில் தான் கண்ணுக்கு தெரியும். அப்ப உண்டியல் பெருசா இல்ல இல்ல பிராமணர்கள் சார் உங்களுக்கு? இல்ல 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 இல்ல, அப்ப உண்டியர்கள் அதான் சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க, உண்டியல் உண்டியலே இல்லாத மலை உச்சில இருக்கக்கூடிய கோயில்ல பிராமணம் போய் கீழே குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான கோயில்கள் எல்லாம் அந்த பிராமண சேவை எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆமா, எல்லாரும் சேவை செய்யறாங்க சார், ஆனா பிராமண செஞ்சா சேவை இல்லைன்றீங்களே? ஏன் சார்? எப்படி சார்? ஏன் சார் பிராமண தேவசத்தோட பிராமண துவேஷத்தோட ஏன் சார் இருக்கீங்க சார்? சொல்ல முடியும் வேற யாரு எங்க சார் ஒதுக்கி வச்சாங்க? எல்லாரும் தலையில தூக்கி வச்சு அப்பா நீங்க எது பிறந்துட்டே, நான் இங்க இருந்து பிறந்துட்டேன்னு சொல்லி காலத்துக்கும் நாங்க போலாம் சார், கருவறைக்குள்ள பிராமணர் போக முடியாது சார், நீங்களே போக முடியாது சார், பிராமணர் போக முடியாது சார், நீங்களே போக முடியாது சார், அப்ப பிராமணர் போக முடியாது சார், நீங்களே போக முடியாது பிராமணர்கள், நீங்க நீ இங்கதான் 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 இங்க நான் சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை சடாரிய நீங்க முட்டு குடுத்து குடுங்க, நீங்க மோத விட்டு பாக்குறத நீங்க நடத்துங்க, ஆனால் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், அதை முட்டி விடணும், அந்த இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கணும், கோயில் கருவறைக்குள்ள இன்றைக்கு இந்த கலகத்தை ஏற்படுத்தி நாளைக்கு கோயில் கருவறைக்குள்ள பூஜை செய்வதற்கு அங்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் பூஜை செய்யறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு நிலைய சம்பாதிக்க போறீங்களா? அதான் அதான் சொல்றேன், அப்படியா சார்? என்ன சார்? சரிங்க சார், கடவுளுக்கு அப்ப சொல்லணும், வர்ணாசிரம எம்எல்ஏக்கள் ஆனவர்கள், எம்எல்ஏக்கள் ஆனவர்கள் சேவை செய்ய போறாங்களா? எல்லா எம்எல்ஏக்களும் திருட்டுத்தனம் பண்றாங்க சார், நானே சொல்றேன், இதெல்லாம் உங்களுடைய வாக்குமூலங்கள் வாழ்த்துக்கள். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கால்களில் இருக்கக்கூடிய பாதம் தான், யாரு பாதம்? பெருமாள் பாதம் தான் எல்லோருடைய தலையிலும் வைக்கிறாங்க. நீங்க 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 நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சார், நான்கு விதமான ஒரு வேலைகளை ஒரு மனிதன் செய்கிறான். ஒன்று, ஒரு விதமான வேலை தலையில் இருக்கக்கூடிய மூளையினுடைய வேலையின் மூலமாக ஒரு விதமான வேலை இருக்கின்றது. நம்முடைய தோள்பட்டையானது என்பது ஒரு பலத்தை நிரூபிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி சார் மூஞ்சியாக காட்டுவீங்க? பலனா எப்படி காட்டுவீங்க? கையை காட்டுவீங்க? அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய உழைப்பு பலம் என்பது இந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய வேலை. இந்த வயிறு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி என்பது நீங்கள் உங்களுடைய உணவு பண்ட பரிமாற்றங்கள், இதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பகுதி.
கால் பகுதி என்பது உழைப்பு, ஓடு, ஓடிட்டே இருக்கக்கூடிய அந்த உழைப்பை செய்யக்கூடிய பகுதி கால். இப்படி நான்கு விதமான வேலை முறைகளை நமது முன்னோர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த உழைப்பின் மூலமா உருவாக்கப்பட்ட கோவிலே, இந்த உழைப்பின் மூலமா உருவாக்கப்பட்ட கோவிலே, இந்த உழைப்புக்கு ஊதியம் செலுத்தின அந்த நபர்களே நீங்க கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவை மட்டும் சிந்திச்சு இங்க எப்படா நம்ம உள்ள போலாம்னு உட்கார்ந்து கோயில் கருவறைக்குள்ளே இருப்பது என்பது ஏதோ கோடி கோடியாக பணத்தை அவன் அங்கிருந்து அதைதான் சொல்றேன் நானு. இன்னைக்கு உண்டியல் பெருசா இருக்கும், எப்ப இந்து சமய அறநிலையத்துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு காலகட்டங்கள், ஆனா இன்னைக்கு இல்லை சார். அவங்க பல நூறு ஆண்டுகளாக அந்த கோயிலே கூட்டங்கள் இருக்கோ இல்லையோ சார், கோயில் இந்த உண்டியல் யார் எடுத்துட்டு போறா? ஐயா கொடுக்குறீங்க? நான் கேட்குறேன், உண்டியல் பெருசாக இருக்கக்கூடிய கோயிலில் ஐயருக்கா கொடுக்குறீங்க? அது இப்போதான், இதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு அவங்க அந்த அந்த வாழ்க்கையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கி என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை அது ஆகணும் இது ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் என் பிள்ளை வேதங்களை படித்து, என் பிள்ளை வந்து அவர் வந்து பாடசாலையில் படித்து, என் பிள்ளை வந்து இந்த கோயிலே இந்த கருவறையிலே அங்கே வந்து பூஜை செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாரம்பரிய சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் பல தொழில்கள் செய்வதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி யார் என்ன தொழில் எல்லாம் செய்யலாங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் கருவறைக்குள்ளே இருந்து பூஜை பண்ணக்கூடிய அந்த பாரம்பரியத்தில் நீங்கள் நீங்கள் அங்கே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்திலே கோயில்களிலே பூஜை செய்வதற்கு ஆள் இல்லாத நிலை உருவாகி கடைசியில் கோயில்கள் இழுத்து மூடப்பட வேண்டும் என்பது தான் உங்கள் திட்டம். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ இவ்வளோ பேசணும்ல, இவ்வளோ டிஸ்கஷன் போனுச்சு. ஆமாம், இசைவாணி மாதிரியான நபர்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறதே உங்களை மாதிரியான இந்துத்துவவாதிகள் தான். ஓ, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்போ நம்ம கருவறை இதெல்லாம் பற்றி பேசுகிறோம், அதில் உங்களாலையும் உள்ளே போக முடியாது, என்னாலும் உள்ளே போக முடியாது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இருங்க. இதே பழைய பஞ்சாங்கத்தையே பாடாது, பழைய பஞ்சாங்கமாக இருந்தாலும் உண்மை தானே சார், நீங்கள் தானே சொல்லுங்க. ஆமாம், பஞ்சாங்க உண்மை. பத்தாண்டுகள் குற்றம் செஞ்சாலும் பஞ்சாங்க உண்மை, பஞ்சாங்க உண்மைதான், செஞ்சாலும் குற்றம் தான், இதே தான் இங்கேயும் நடக்குது. இதுக்கு மேலே மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.